हाय फ्रेंड्स इनकी नम्म चैनल ले नम्म पाक्क पोर रेसिपी पेसरेट दोसा आंध्रावोड और फेमस आना ब्रेकफास्ट पाक्क पोरों अदावदु पच्चपयिरु दोसा सेय्य पोरों पच्चपयिर यूस पन्नी सूपरा और टेस्टी आना हेल्थी फुड नम्म वीटल नम्म इन्नैक्कु सेय्य पोरों इदु वरैक्कुम नम्म चैनल सब्सक्राइब पण्णाम इरुंदा सब्सक्राइब पण्णिक्कुंग बेल ऐकानी प्रेस पण्णुंग तोडर्ंदु वीडियो पारुंग स्किप पण्णाम नम्म वीडियोक्कुल्ल पोलाम பச்சப்பயிரில் புரோட்டீன் விட்டமின் பி இருக்குது ஆனால் இதை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம இந்த தோசை மூலியமாக ஈஸியாக வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்க முடியும் 200 கிராம் பச்சைப்பயிறு 50 கிராம் பச்சரிசி சேர்த்து தண்ணியில் நல்லா ஊற வைங்க 6-8 மணி நேரம் நல்லா ஊறணும் பச்சைப்பயிரும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு அது கூட இன்னும் ஒரு சில திங்ஸ் சேர்த்து அரைக்க வேண்டியதான் அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில ஒரு 6 பீஸ் இஞ்சி ஒரு துண்டு ஜீரகம் 1/2 ஸ்பூன் இது கூட உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைங்க நல்லா திக்கா இந்த மாதிரி இந்த மாவு அரைக்கணும் நம்ம வீட்ல அடைக்கி எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி திக்கா அரைங்க அப்பதான் அது நல்லா குக்க ஆகும் இல்லனா தோசை கல்ல ஒட்டிக்கும் அடுத்து வழக்கம் போல தோசை ஊத்துற மாதிரி ஊத்த ஆரம்பிக்க வேண்டியதான் இதுல வேணும்னா நீங்க வெங்காயம் chop பண்ணி மேலே சேர்த்துக்கலாம் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி மேலே நீங்க சேர்த்துக்கலாம் தேவை இருந்துச்சுனா பாருங்க தோசை ஊத்தியாச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு ஹெல்தி பெஸ்ரட் தோசை நம்ம வீட்ல ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க அந்த தோசை வெந்தோனா எவ்வளவு கான்ட்ராஸ்டா அந்த பச்சை கலர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர் டிஃபரண்டா இருக்கனாலையும் வீட்ல உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சூப்பரான ஆந்திரா ஃபேமஸ்ட் பிரேக்பாஸ்ட் நம்ம வீட்ல ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்க டிஃபரண்ட் டிஃபரண்டா உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू